அடிப்படையில் அரசு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை மருத்துவ அவசரகால மருத்துவ உதவியாளர்களான இஎம்டிகளுக்கும் இஎம்டிக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை கால் சென்டர் தொழிலாளர்களுக்கும் வழங்கணும்னு வலியுறுத்தி ஒரு கடிதம். இன்றைய விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி, தினந்தோறும் ஏறும் பெட்ரோல் விலை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு 25% அதாவது இப்ப நம்ம வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தில் 25% கணக்கிட்டு 25% சம்பள உயர்வு வழங்கணும்னு ஒரு கோரிக்கை. இது ரெண்டையும் ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகத்துக்கு வைத்து கடிதம் அனுப்பி அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசாங்கத்துக்கு கடிதம் அனுப்பி அதை பரிசீலனை பண்ண சொல்லி 6 மாதமா நினைவூட்டல் கடிதம் வழங்குறது. இது எல்லாமே நம்ம தோழர்கள் வந்து முன்னாடி பேசினப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிர்வாகம் கடந்த 8 ஆண்டுகாலமா என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது சொன்னாங்க. நம்மளோட அரசியல் பாதை என்ன, அமைப்பு ரீதியான பாதை என்ன, சட்ட ரீதியா என்னென்ன விஷயங்கள் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம், நடைமுறைப்படுத்த போறோம், எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பட்டினி போராட்ட காலத்துல இந்த சம்பள உயர்வு, புயல் விடுமுறை, ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகத்தோட அப்பட்டமான தொழிலாளர் உயர்வுல போட்டு இதை கண்டிச்சு 2 கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம அந்த நிர்வாகத்தோட தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி நடத்தணும். அந்த 2 இடத்துலுமே நம்ம சொன்ன விஷயம், ஒண்ணு கோரிக்கையை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போக மாட்டோம், நோட்டீஸ் அடிச்சு எடுத்துக்கிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைகிட்டையும் உன் குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கும் உன் பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு தேடி போய் ஒன்ன நாங்க அம்பலப்படுத்தோம், நீ போட்டிருக்க துணி, நீ சாப்பிடுற சாப்பாடு, நீ தங்கியிருக்கிற வீடு, இது எதுவுமே உன் புருஷனோட சம்பாத்தியம் இல்ல, 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களோட ரத்தம், அந்த ரத்தத்தை சுரண்டி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அம்பலப்படுத்துவாங்க. இன்னொரு விஷயம், தெருத்தெருவா நீ திருட கொள்ளைக்காரன அம்பலப்படுத்தி போஸ்டர் ஒட்டி இஎம்ஐல இருந்து ஸ்டேட் ரோடு வரைக்கும் எல்லாரையும் திருட்டு பையனை அம்பலப்படுத்துவான்னு சொன்னோம். அந்த விஷயத்தை 100% தெளிவா நடத்தேறி காட்டிய காஞ்சிபுரம் தோழர்களுக்கு அனைத்து தோழர்களும் பலமான கரகோஷத்தை எழுப்பி நம்மளோட புரட்சிகர ஆதரவு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். செல்வமணி போட்டோவை ஒட்டி பிஎல் பணத்தை, தொழிலாளர்களோட பிஎல் பணத்தை திருடுறதுக்கு அடிப்படை காரணமான முதல் அக்யூஸ்ட் A1 கொள்ளைக்காரன் திருடன் நீதான் அப்படிங்கிறத காஞ்சிபுரம் முழுக்க தொழிலாளர்கள் அம்பலப்படுத்தினாங்க. ஒரு சங்கம் அதோட போராட்ட களத்தில் பேசுற வார்த்தைகள் எல்லாமே வெறும் வார்த்தைகள் இல்ல, வெற்று புதட்டல் இல்ல, அதன் நடைமுறை கருத்தை காட்டி உன்னை ஓட ஓட அடிச்சு விரட்டுவோங்கிறத செயல்படுத்தி காட்டிய முதல் மாவட்டம் நம்மளோட அந்த அறைக்குள்ள நடைமுறைப்படுத்தின அந்த மாவட்டத்துக்கு புரட்சிகர வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பட்டினி போராட்டத்தோட கண்டன உரைய ஆரம்பிக்கிறது. 2008 சேவை ஆரம்பிக்கப்பட்டு இந்த சேவை நடைமுறைப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், அதோட பிரச்சனை, இதுல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனைன்னு தொடர்ந்து நம்ம சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜேபி சொன்ன மாதிரி பல்வேறு தொழிலாளர்கள் வேலையை இழந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 8 வருஷமா அம்பலப்படுத்துற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அரசாங்கமும் நிர்வாகமும் அதை கவனத்தில் எடுத்துக்கிறதா இல்ல, அதற்கு நமக்கு கெடுதல் செய்யறதா நினைச்சு ஒவ்வொரு முறையும் நமக்கு பதிலடி கொடுக்கறதா நினைச்சு எதையாவது ஒண்ணு செய்வோம், அதை நமக்கு சாதகமா மாத்திக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் தற்காப்பு விஷயத்துலதான் இருக்கும். முழுமையா எதிர்த்து ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகத்தோட சண்டை போடுற வேலையை நம்ம முழுமையா செஞ்சு முடிக்கல. ஆனா அதற்கான வீம்பத்தை வகுத்துட்டோம், அதற்கான செயல்பாடுகள்ல இறங்கிட்டோம். அது ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகத்தை சுத்தி வளைச்சு அடிச்சு துவைச்சு தூக்கி எறிகிறதுக்கான தருணத்தை நெருங்கிட்டோம். குறுகிய காலமே இருக்கு, அதற்கான ஆயத்த பணிகள்ல தொழிற்சங்கத்தோட உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளியும் தன்னோட 100% பங்களிப்பை செலுத்தணும். அந்த பங்களிப்பை செலுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகத்துக்கும் வெளிப்படுத்துறதுக்கு தான் 2வது கட்ட பட்டினி போராட்டமா மண்டல அளவில் நம்ம முன்னெடுத்திருக்கோம். அதுல முதல் கட்ட பட்டினி போராட்டம் வெற்றிகரமா நடத்தணும். நம்ம அலுவலகத்துக்கு முன்னாடி அணிதிரண்டு நம்ம போராட்டம் நடத்திருந்தா நமக்குள்ள பேசிட்டு இருந்திருப்போம், நம்ம தொழிலாளர்கள் உட்காருங்க, எந்திரிச்சு போகாதீங்க, ஒரு நேரத்தில் உட்காருங்க, போராட்டம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நமக்குள்ள பேசிட்டு இருந்திருப்போமே தவிர போராட்டத்தோட நோக்கம் 100% தெளிவா சென்றடைஞ்சிருக்காது. ஆனால் நிர்வாகம் வழக்கம் போல காவல்துறைக்கு புகார் கொடுத்து நம்மளை டிஎம்எஸ் கேம்பஸ் விட்டு வெளியேற்றி நம்மளோட போராட்டத்தை உலகறிய
சரியான முறையில கொண்டு சேர்த்தான். இரண்டாவது கட்டமா தர்மபுரியில இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கான எதிர்ப்பை செய்ய வச்சு, தர்மபுரியில மண்டலம் நடந்திருந்த 12 மாவட்டம் கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க. தர்மபுரி போராட்டம் மாநில அளவிலான போராட்டமா இருக்க போகுதுங்கிறத நிர்வாகம் நமக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் செயல்படுற மாதிரி நமது சங்கமும் செயல்படணும்னு டாக்டோ ஜியோட மாவட்ட அளவிலான மண்டல அளவிலான கூட்டங்கள் நடைமுறைப்படுத்துறப்ப பேசப்படுது. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தொழிற்சங்கத்தில் பேசப்படுது, மற்ற தொழிற்சங்கத்தில் பேசப்படுது. ஆனால் அந்த வழிமுறையை கடைபிடிக்கிறது அவங்க யாரும் தயாரா இல்லை. நம்ம 100% இல்லைனாலும் ஒருபுறம் அமைப்பு ரீதியாகவும் மறுபுறம் சட்ட ரீதியாகவும் சரியா செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தோழர்கள் சொன்ன தகவலே தான். இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நம்ம நமது கோரிக்கையை வென்றெடுக்க முடியுமா, ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகத்தை நம்ம ஜெயிச்சிருக்கிறோமா, எப்பயும் போல நிர்வாகம் அடாவடியாக தானே நடந்துக்கிறான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் உணர்வு ரீதியா ஒரு கேள்விக்குறி இருக்கு. டெர்மினேஷன் போட்டா, சஸ்பென்ஷன் லெட்டர் போட்டா, என்கொயரி வச்சா, இது எல்லாமே இன்னைக்கு ரிவர்ஸா மாறி இருக்கு. புக்கு வந்துட்டு தீபாவளி போனஸ் பேச்சுவார்த்தையில வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் போராட்ட நிதியை செலுத்துறதுக்காக வந்த காரணத்துக்காக அவங்களுக்கு டியூட்டி கொடுக்கல. போராட்டம் நடத்தி, என்கொயரி நடத்தி, விசாரணையை நடத்தி சஸ்பென்ஷன் லெட்டரை கேட்டு வாங்கணும். உலகத்திலேயே தொழிலாளர்களுக்கு சஸ்பென்ஷன் லெட்டரை கேட்டு வாங்கின ஒரு தொழிற்சங்கம் எது அப்படின்னா 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கமாக தான் இருக்கும். கேட்கறதுக்கு கேனத்தனமா இருக்கும். ஒரு தொழிலாளியை காப்பாற்ற வேண்டிய தொழிற்சங்கம் ஒரு சஸ்பென்ஷன் லெட்டரை கேட்டு வாங்கினத பெருமையா பேசிட்டு இருக்கிறோமா அப்படிங்கறது கேட்கறதுக்கு உண்மையாலுமே கேவலமா இருக்கும், கேனத்தனமா இருக்கும். 70 காலமாகுது இந்தியா சுதந்திரம் வாங்கி, பகத்சிங் சுதந்திர போராட்ட காலத்தை அப்பயே சொன்னா, நாட்டை வெள்ளத்தோல் இருக்கிறவங்கிட்ட இருந்து வாங்கி மாநில தோல் இருக்கிறவங்கிட்ட கொடுக்க போறமே தவிர ஒரு ஈர வெங்காயத்தையும் கரெக்டா போறதில்லை, இதுக்கு பேரு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறத தெளிவா சொன்னான். நம்ம நம்ம முதலாளிகள் வரப்போறாங்க, நாடு வல்லரசாக போகுதுன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். இந்தியா வல்லரசாக போகுது, வல்லரசு ஆயிடுச்சு வேற சொல்லிட்டு இருக்கோம். மோடி வந்துட்டாரு, நாடு வல்லரசு ஆயிடுச்சு, அடுத்தது வந்து இனிமே வந்து மக்களாட்சின்னு ஓட்டு போடுற முறையெல்லாம் தேவையில்லை. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா அதிபராட்சி தான். 2019 அப்புறம் இந்தியா அதிபராட்சி, ஏன்னா இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு, அப்படி போயிட்டு இருக்கிறோம். ஆனா பகத்சிங் சொன்னது உண்மை, பகத்சிங் சொன்னது எதுவுமே மாறல அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் நம்ம சஸ்பென்ஷன் லெட்டரை கேட்டு வாங்கணும். ஏன்னா நாடு நம்ம நினைக்கிற மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி தேனாறு பாலாறு ஓடுற மாதிரியோ இங்க மக்களாட்சியில் வந்து சுவிச்சமாவோ இல்ல. இந்தியா போலி கழுவியும் கொற்றால நம்ம போராடிட்டு இருக்கிறோமோ, தூய்மைப்படுத்தணும்னு இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்திய குப்பையை கொண்டாந்து கொட்டாதுன்னு போராடிட்டு இருக்கான். இதையெல்லாம் பேசின அரசியல், இது உலக அரசியல், நமக்கு தேவையில்லை, நமக்கு புரியாது, நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் கட்டாயம் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு தேவை. ஏன்னா 108 ஆம்புலன்ஸ் சேவையை ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகம் 14 மாநிலங்கள்ல நடத்துது. அதுல சிறப்பான சேவையை தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் நம்பர் ஒன் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு உழைத்துக் கொண்டிருப்பது நாம் தொழிலாளர்களாகிய நாம. இதற்கான பலனை யார் அறிவிக்கிறா? ஒரிசாவிலையும் அசாமிலையும் போட்டை வெடிகுண்டு வச்சா ஆம்புலன்ஸ்ல போலீஸ்காரங்களை கூட்டிட்டு போறாங்கன்னா ஆம்புலன்ஸ் வெடிகுண்டு வச்சு தகர்த்தா எல்லா வேலையும் பண்ணா. இங்க இந்தியாவில் தேர்தல் சமயத்தில் பணம் கிடைக்கிறதுக்கு 108 ஆம்புலன்ஸ் பயன்படுத்துறாங்கன்னா வைகோ போன்ற ஐயோக்கத்தை எழுதி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்குதான் 108 சொல்றாங்களே தவிர சேவையில குறைன்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது, சொல்லவும் முடியல. சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு பலனா ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகம் என்ன பண்ணிருக்குன்னா, உலகம் முழுக்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், சீனாவுக்கு அடுத்தது அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு இந்தியா, மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் குறைந்த செலவில் ஆம்புலன்ஸ் சேவையை சரியா உலக சுகாதார நிறுவனம் எதிர்பார்த்து தரவரிசையில பட்டியலில் நம்பர் ஒன் கொடுக்குற அளவுக்கு சரியா பண்ண முடியுது அப்படின்னா இவங்கிட்ட ஆம்புலன்ஸ் சேவையை ஒப்படைக்கலாம் அப்படின்னு இலங்கை, ஸ்ரீலங்கா, சின்ன சின்ன நாடுகள் எல்லாத்துலயுமே ஆம்புலன்ஸ் சர்வீஸ், மருத்துவ கோடிகள் சொல்ற மருத்துவ உதவிகள், மருத்துவ ஆலோசனைகள், இந்த மாதிரியான சர்வீஸை கூட இவங்கிட்ட கொடுத்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கான தன்று, கோடிக்கணக்கில் தன்று லாபம் அவனுக்கு. நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா நமக்கு இந்த கம்யூனிஸ்ட் அரசியல் வேண்டாம், காங்கிரஸ் அரசியல் வேண்டாம், பிஜேபி அரசியல் வேண்டாம்னு தோணும்.
கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கக்கூடிய சிஐடியு தொழிற்சங்கம் நடத்தக்கூடிய ராஜஸ்தான், கேரளா, கர்நாடகா எல்லா இடங்கள்லையுமே ஜிடிபி வியாபாரம் ஒன்றும் பண்ணல, ஒன்றுமே பண்ண முடியல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டெண்டர் கொடுத்தா, பிஜேபி ஆட்சி காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த சட்டமத்தையும் கடைபிடிக்க வேணாம்னு சொல்லிட்டான். ஆக இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அமைப்புகள் எதுவுமே மக்கள் நலன்ல 1% கூட அக்கறை இல்லை. மக்கள் நலன்னா நமக்கு அரிசி பருப்பு விலை ஏறக்கூடாது, விலைவாசி குறையணும், வாழ்வாதாரம் சீராக இருக்கணும், அது மட்டும்தான் மக்கள் நலன் நினைச்சிட்டு இருக்கோம். மக்கள் தொகையில 94% தொழிலாளர்கள் தான் இருக்கும். எல்லாருமே வேலை செஞ்சு குழைக்கிறோம், எல்லாமே வேலைக்கு போறேன், ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போறேன். ஒரு தொழிலாளியோட நலனும் தொழிலாளியோட உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டதுன்னா, பராமரிக்கப்பட்டதுன்னா அந்த நாட்டோட மக்களோட நலன் பராமரிக்கப்படும். இங்க 8 மணி நேர வேலை இல்லை, 12 மணி நேர வேலை, சம்பளம் அந்த 12 மணி நேரத்துக்கான சம்பளம் இல்ல. பிச்சை எடுத்தவரா 100 ரூபாய் வாங்கி அட்டன்ட் வாங்கி கண்டுக்க மாட்டேன். இன்னைக்கு 100 ரூபாய் வாங்கி ஒரு நாளைக்கு 200-300 ரூபாயோட வீட்டுக்கு போனா ஒரு சுகமாகவும் ஒரு சரியான அணுகுமுறையாகவும் தான் இருக்கும். ஆனா இந்த 100 ரூபாய் தேவை கூடுறப்ப நாளைக்கு நோயாளியோட கழுத்தில் இருக்கிற செயினா இருக்கு தோணும். நம்ம எல்லாம் குற்றவாளியா மாறுவோம். அந்த சூழலை இந்த ஒழுத்து போன உருவாக்குற அரசு அமைப்பும் இந்த தனியார் நிறுவனங்களும் உருவாக்குது. ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகம் மிக வேகமாக உருவாக்கிட்டு இருக்கான். நமக்கு மேலோட்டமா பார்த்தா 112 தொழிலாளர்கள் பணிநீக்கம் பண்ணிட்டாங்க, அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். அவன் ஜெர்னலிஸ்ட் மேல எதுக்காக, அவன் மேல பயம் வரணுங்கிறதுக்காக, சேவையை சரியா நடத்தணுங்கிறதுக்காக இல்ல. சேவையை சரியா நடத்தணும் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா திருவண்ணாமலையில குடிச்சிட்டு லொகேஷன்ல கறி வறுத்து தின்னு இருக்கா சந்தா பணம் வசூல் பண்ண ருக்கு வெங்கட்ட சஸ்பெண்ட் பண்ண அயோக்கப்பைய தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டவன சஸ்பெண்ட் பண்ணல, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கூட்டி போறேன்னு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்கனவே பார்த்த லொகேஷனை விட பக்கமான லொகேஷன் தான் அவனுக்கு கூட்டு கொடுத்துருக்கான். ஆக ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகம் திட்டமிட்டு இந்த சேவையை சீர்குலைக்கிறான். இதை நம்ம நோட்டீஸ் எதாவது எழுதியான நோட்டீஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சேவையை சீர்குலைக்கிறது வெறுமனே 108 தொழிலாளர்கள் 4300 பேருக்கு மட்டும் அடங்கிடல. 108 சேவையை ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகம் ஒப்பந்த அடிப்படையில் சரியா நடத்துறப்ப ஒட்டுமொத்த அரசு பணியை ஏன் அந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். மருத்துவத்துறை மொத்த மருத்துவத்துறையிலையும் கான்ட்ராக்ட் நமக்காக நிரந்தர பணியாளர்கள் சொல்லி ஒருத்த 5 வருஷம் 8 வருஷம் ஊரோட வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு மேல வர தொழிலாளிக்கு 11 மாசம் வேலை, 15,000 சம்பளம், அட்னன்ஸ் கிடையாது, இஎல்பிஎம் கிடையாது, இஎஸ்எப்பிஎம் குடிக்க மாட்டா, எதுவுமே கிடையாது. 11 மாசம் வேலை முடிச்சுட்டு போயிட்டே ஊழல ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவன் ஊழல ஒழிக்க ஊழல ஒழிச்சதுல ஆட்சியை பிடிச்சவன், ஊழல ஒழிக்கிறதா கட்சி ஆரம்பிச்சவன், ஊழல ஒழிக்கிறதா கட்சி ஆரம்பிக்க போறவன் எல்லா அயோக்கிய பயிலும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இங்க 100 ரூபாய்க்கு கையெழுத்து போடுற விஓல இருந்துதான் ஊழல் ஆரம்பிக்குது. விஓவா இருக்கிறவன் 100 ரூபாய் வாங்குறான், ஆர்ஐயா இருக்கிறவன் 200 ரூபாய் வாங்குறான், தாசில்தாரா இருக்கிறவன் 1000 ரூபாய் வாங்குறான், விஓஓ பட்டா சித்தா அடங்களுக்கு தான் கையெழுத்து போடுறான், ஆர்ஐயா அளவுக்கு கையெழுத்து போடுறான், தாசில்தார் நிலத்தை மாத்திரையே கையெழுத்து போடுறான், கலெக்டர் கன்றாவி எல்லாத்துக்குமே கையெழுத்து போடுவோம். இந்த அமைப்புகளை எப்படி ஊழல ஒழிப்பீங்க, எதை வந்து எப்படி ஊழல ஒழிக்க முடியும்? எவன் அரசியல்வாதியாவரா? விஓஓ ரிட்டையர் ஆனவன், ஆசிரியர் ரிட்டையர் ஆனவன், தாசில்தாரா இருந்து ரிட்டையர் ஆனவன், கலெக்டர் இருக்கிறவன், இவெல்லாம் தான் கட்சி ஆரம்பிக்கிறான், இவெல்லாம் தான் கட்சி ஆரம்பிக்க போறான், இவெல்லாம் தான் அரசியல்வாதியா மாறுறான். இந்த அயோக்கப்பைய எல்லாமே ஊழல தான் சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு, ஏன்னா தொழில் ஆரம்பிச்சா வரி கட்ட வேண்டி இருக்கு, வட்டி விட்டாலோ வேற எந்த எது பண்ண எப்படி போனாலும் அந்த பணத்துக்கு பாதுகாப்பு இல்ல. அரசியல்வாதியான மட்டும்தான் பணத்தை பாதுகாக்க முடியுது. அப்ப எல்லா அயோக்கியப்பையில அரசியல்வாதியா மாறுறா? எவன் ஊழல் ஒழிக்க போறீங்க? ஊழல் 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 தோழர் வந்து கவிதை வாசிச்சாரு, எல்லாத்திலும் ஊழல் ஊழல். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே ஊழலா இருக்கிறப்ப இந்த ஊழல் அம்பலப்படுத்தி என்ன கடமை ஆக போறீங்க? ஒரு ஆணையும் முடிங்க போறதில்ல, ஒன்னும் ஆக போறதில்ல, ஒருத்தரையும் ஒழிக்கவும் போறதில்லை, ஒருத்தாலே முடியாது. கெஜ்ரிவால் வந்து அண்ணா கசாரி மூமெண்ட்ல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சது. எதாவது அவர் பண்ண விடுறானா?
அந்த குடிக்க தண்ணீர் கொடுக்கணும்னு நினைக்க கொடுக்க விட மாட்டேங்கிறான். அம்மா உணவகத்தை பார்த்து இட்லி கொடுக்கணும்னு நினைக்க பட மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான். இங்க வேற என்னத்தை புரிந்து முடியாது? ஒரு ஆணையை புரிந்து முடியாது. அரசியல்வாதியும் ஒண்ணும் பண்ண மாட்டா, அரசு அதிகாரியும் ஒண்ணும் பண்ண மாட்டா. அப்புறம் நாம இங்க பத்தியா கிடைக்கிறோம். அமைப்புக்குள்ள இருக்கிற எல்லா வழிமுறைகளையும் நாங்க சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்த வழிமுறை தூக்கி போட்டு மிதிக்கிறது. 108 ஆண்டுகளுக்கு 108 ஆண்டு தொழிலாளர்களே நடத்த போறோம். இன்னைக்கு வேண்டாம், தமிழக அரசு வேண்டாம். ஒன்னாலே புரிந்து முடியல. இன்ஜினியரிங் கொடுத்த வண்டிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்க, ஒப்பந்தம் போட்டிருக்க, ஒப்பந்தம் போட்டிருக்க. வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு நீங்க போனீங்க, அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு? தொழிலாளியை பத்தி கருணாநிதி, கனிமொழி, ஸ்டாலின், திமுக காரன் எல்லா இடத்தையும் பேசுறான். நாளைக்கு நான் 108 கொண்டு வந்த புரிதலை கட்டைய கட்டினேன். அதுல வேலை பார்க்கிறவனை பத்தி ஒரு வார்த்தை, ஒரு புள்ளி, ஒரு கமா, ஒரு ஆளையும் புரிஞ்சாம நீ எடுத்து சேவை கிழிச்சீங்க. ஜீவிக்க இல்லமாரிய சம்பாதிச்சுக்க சொல்லி 67 முதல்ல 110 கோடி நீங்க, அப்புறம் 68 கோடி நீங்க, அப்புறம் 67 கோடி நீங்க. பணம் தானே அவன் கையில கொடுத்தீங்க. தொழிலாளிக்கு இவ்வளவு சம்பளம் போடுறான்னு சொன்னீங்களா? வண்டிக்கு டீசல் இவ்வளவு போடுறான்னு சொன்னீங்களா? மருந்து இவ்வளவு வாங்கலான்னு சொன்னீங்களா? ஹெல்த் செக்ரட்டரி, திட்ட இயக்குனர், ஜேடி, டிடி எல்லா டாக்டர்களும் ஒண்ணும் பண்ணல. பணத்தை தூக்கி ஜீவிக்கு பணத்தை கொடுத்து ஏதாவது தொழில் பண்ணிக்க பேருக்கு இந்த சேவையை நடத்துறேன்னு கணக்கு காட்டு. அதுதானே பண்ணியிருக்கோம். ஆட்சி மாறிச்சு அவங்களுக்கு எங்க பெட்டர். ஏன்னா அவங்க பணத்தை கொடுக்காம நீ கணக்க காட்டுறாங்க, அந்த வரைக்கும் சந்தோஷம். அதனாலதான் நம்மளால உட்கார்ந்து இருக்க முடியுது. பணத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த பணத்துல இன்னைக்கு இருக்கிற கூமட்டைகளுக்கு கொடுத்துட்டு நம்மளெல்லாம் தூக்கி வெளியே இருந்திருப்பா. இந்த கூமட்டைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரை கூமட்டைகள் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். மனுஷங்களை பத்தியும் தெரியாது, தொழில பத்தியும் தெரியாது, தொழிலாளி பத்தியும் தெரியாது. வேலைக்கு வராங்களா? இன்னும் பேர் வேலை பார்க்கறாங்க. ஒருத்தன் தலைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கணக்கு போட்டு வேலை கொடுக்குறேன்னு சொன்னா நமக்கு இவ்வளவு வசூல் ஆகும். இந்த கணக்கு போடுவானுங்களே தவிர 108 ஆம்புலன்ஸ் சிறப்பா நடக்கணும். இதுல பொதுமக்களோட உயிர் இருக்கு. இந்த சேவை, மருத்துவ சேவை, இதெல்லாம் ஒரு வயதில் யோசிக்க மாட்டான். துறைக்கு இன்சார்ஜ் மருத்துவர் தான். நம்ம தொழிலாளிக்கு சீக்கிரமா வேலை வாங்கி கொடுக்குறேன்னு போறாங்க. என் ஜாதிக்கார விஜயபாஸ்கர், என் ஜாதிக்கார, நான் போய் பார்த்து வேலை வாங்கிறேன்னு ஒரு குரூப் போனிச்சு. போய் பேசினாங்க, நைட் 8 வரைக்கும் பேசினாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் செல்வகுமார் என்ன சொல்றாரு? செஞ்சுட்டு போங்களேன். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ஆகிற செல்வகுமார் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போங்களேன்னு விஜயபாஸ்கர் சொல்றாரு. தமிழ்நாட்டோட ஹெல்த் மினிஸ்டர் செல்வகுமார் தானே ஓட்டு போட்டார் ஹெல்த் மினிஸ்டருக்கு. நடக்கும் பச்சனை குழந்தை ஆம்புலன்ஸ் யோசிச்சா, பைக் ஆம்புலன்ஸ் யோசிச்சா, மருந்து பொருளுக்கு யோசிச்சா, தொழிலாளிக்கு யோசிச்சானா? ஏன்னா இவனுக்கு பணம் கொடுக்க 8 வருஷமா கத்திட்டு இருக்கா. இவனுக்கு இவ்வளவு சம்பளம் நிர்ணயம் பண்ணு, இவ்வளவு போனஸ் நிர்ணயம் பண்ணு, இவ்வளவு பிஎல் நிர்ணயம் பண்ணி ஏன் நிர்ணயம் பண்ணானா? பண்ணல. ஏன்னா மேன் பவர் ஏஜென்சி தொழிலாளர்களை நிர்ணயம் பண்ணி தொழிலாளர்களை மேய்க்கிறது வந்து முதலீடு போடாத ஒரு தொழில். முதலீடு போடாத தொழில். நம்ம எல்லாம் அடிமைகள். ஜிவிகேஎம்ஆர்ஐ 4300 அடிமைகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்குது. இந்த அடிமைகளை குறைந்த கூலியில வேலை வாங்கிட்டோம். நீ திட்டத்தை போடு, அந்த திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கு, அந்த நிதியில கமிஷன் எவ்வளவு உனக்கு, நான் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பேன். இந்த அடிமைகளை எது பண்ணாலும் நீ கண்டுக்க கூடாது. இதுதான் ஒப்பந்தம், குடும்பி ஒப்பந்தம். என்ன போட்டிருக்க? இதான் போட்டிருக்க. இந்த நிலைமையில போய் நம்ம செத்தே போனாலும் சரி, அஞ்சாவது மாதிரி 5 மாதிரி கட்டளை கட்டி வச்சிருக்கா. எல்லாம் 108 ஆம்புலன்ஸ் அலுவலகம் 5 அடி கட்டி வச்சிருக்கா. அதுல ஏறி 4300 பேர் கெழிச்சு செத்தாலும் இந்த அரசாங்கமும் இந்த நிர்வாகமும் சந்தோஷப்படும். ஒருத்தன் கலைக்கு 5000 ரூபா, சாரி 5 லட்சம். விபத்து காப்பீட்டு இன்சூரன்ஸ் 5 லட்சம், குரூப் இன்சூரன்ஸ் 5 லட்சம், 10 லட்சம். ஒருத்தன் கலைக்கு 10 லட்சம். 4300 இன்ட்டு 10 லட்சத்தை கணக்கு போடுவானுங்களே தவிர ஏன் இது நடந்ததுன்னு ஒரு கூமட்டையும் யோசிக்காது.
இந்த மக்களுக்கு என்னன்னா 4300 செத்து போய் 4300 பேர் செத்து போயிட்டான். 1320 கோடி இருக்கிற மக்கள் தொகை 4300 பேர் செத்தா ஒரு பிரச்சனையா? இதை விட பெரிய விஷயம் ஒண்ணு வரும். நமிதாவுக்கு சுந்தரர் எல்லாம் அடிபட்டுருச்சு. ஓவியா ஆர்மியை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு எவனாவது ஒரு துண்டு கடிக்க வந்தானா அவருக்கு காலில் கட்டவரில் காயாயிருக்குங்கிறப்ப நமக்கு அந்த நியூஸ்ல பாரு பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போடுறதுக்கு தருணமும். அதுக்கு நம்ம ஆர்மி ஆரம்பிக்கணுமே தவிர 108 தொழிலாளிக்கு ஆர்மி ஆரம்பிச்சு என்னத்தை விளையாட்டு காட்ட போறோம்? நம்ம வாட்ஸ்அப்ல போடலையா, டெலிகிராம்ல போடலையா, பேஸ்புக்ல போடலையா? ஏன் ஒரு வயது நினைக்கல? ஏன்னா இது பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறா. ஏன்னா தொழிலாளி பிரச்சனை நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை. இங்க ஒரு வயதும் நினைக்கல. 70 வருஷமா, ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, 70 வருஷமா நினைக்கல. 8 வருஷம் நம்ம கட்டிதான் எவ்வளவு நினைச்சுவானா, எவ்வளவு திரும்பி பார்த்துவானா? சும்மா சொல்லல, இந்தியா விவசாய நாடு, இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம். அம்மலமா இருக்கா, கண்டதை திண்டு பார்த்துட்டா, கண்டதை திண்டு பார்த்துட்டா. ஒரு பய கண்டுகள அவன் கேட்டது வெறும் 3000 கோடி. மழை பெய்யல, விவசாயம் பண்ண முடியல, தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டது வெறும் 3000 கோடி. 12000 கோடி, 12 லட்சம் கோடிக்கு நான் தள்ளுபடி பண்ணிருக்கேன். வராக்கடன் தர வாங்கின அயோத்திய பயலுக்கு, தர வாங்கிட்டு கட்டாம ஓடி போன அயோத்திய பயல்களுக்கு 12 லட்சம் கோடிக்கு மேல. நாட்டோட முடிகளுக்கு 3.25 லட்சம் கோடியே தள்ளுபடி பண்ணல. அவனை பார்க்கல. ஜெர்மனிக்கு போன பிரைம் மினிஸ்டர் பிரியங்கா சோப்ராவை பார்த்தாரு. இந்த அயோக்கிய பையன் மீடியால என்ன தெரியுமா எழுதுச்சு? பிரியங்காவோட முட்டிக்காலியா தெரிஞ்சுன்னு எழுதுச்சு. இங்க இருக்கிற இந்திய ஊடகங்கள் விவசாயம் பார்க்கல, பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, எதுக்கு போய் நடிகை பார்த்தா? அப்படிலாம் கூட யோசிக்கல. பிரைம் மினிஸ்டர் முன்னாடி பிரியங்கா சோப்ராவோட முட்டிக்கால் தெரிஞ்சது, அதுதான் விவாதம். இங்க உட்கார்ந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகளாவது வந்து இதை சரி செய்ய முடியும். இப்பவே தாசில்தார் ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் அதிகாரி தலைக்கு மேலதான் ஃபைல் இருக்குது. தவிர எங்கேயாவது ஃபைல் இல்லாம இருக்கா? இவ்வளவு உயரம் ஃபைல் அடிக்கிறது காரணம் என்ன? ஒருவேளையும் நடக்கலன்னு அர்த்தம். எதுக்கு கையெழுத்து போடுறா? கான்ட்ராக்ட் மட்டும்தான் எடுத்து போடுறா. அது எத்தனை மணிக்கு மேல போடுறா? ஒவ்வொரு தாசில்தார் ஆபீஸ்லயும் யூனியன் ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் 5 மணிக்கு மேல கையெழுத்தா வருது. எல்லாமே கான்ட்ராக்ட் ஃபைலு, அதுல மட்டும்தான் கையெழுத்து போடுறா. தோழர் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கோ குழந்தைக்கோ மருத்துவமனைக்கோ குடிநீருக்கோ எதுக்கு பெட்டிஷன் கொடுத்தாலும் எந்த பையிலையும் எந்த அயோக்க பையிலும் கையெழுத்து போடுறதில்லை. இப்படி இருக்கிற நாட்டில் ஊழல ஒழிப்புன்னு ஒரு குரூப்பு கிளம்புது. இன்னொரு குரூப்பு ஊழல ஒழிக்கிறதுக்கு ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லுது. இதுக்கு இடையில இவன் போடுற ஒப்பந்தத்தில் பூரா இருக்கிறவன் பூரா கையெழுத்து போடுறான். எப்படி நீங்க ஊழல ஒழிப்பீங்க, மாற்றத்தை கொண்டு வருவீங்க? எப்படி தொழிலாளிய பத்தி பேசாம தொழிலாளி வர்க்கத்தையும் தொழிலாளி கூட உரிமைகளையும் நலனையும் பாதுகாக்காம இங்க எதையுமே பண்ண முடியாதுங்கிறத தொழிலாளியா இருக்கிற நம்மளே இந்த உணர்ல. ஏன்னா தொழிலாளி வர்க்கம்னா நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு இந்த கூட்டத்துல சென்னை மண்டல போராட்டத்துல இன்னைக்கு பேசுறதுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் ரெண்டே ரெண்டு. ஒண்ணு, காஞ்சிபுர தோழர்களோட செயல்பாடு, அவங்க பண்ண அந்த விஷயம். இன்னொன்னு, விழுப்புரத்துல இருந்து தோழர் ஒருத்தர் வந்து லெனினோட செயல்பாடுகளை பேசி நம்மளோட போராட்டங்களை ஒப்பிட்டு தீர்வு எட்டப்படணும்னு சொல்லி பேசினார். ஏன் அப்படின்னா, வரலாறு திரும்புகிறது, வரலாறு திரும்புகிறது. ஒரு பக்கம் அடிமை காலத்துல இருந்த அதே சூழல், தொழிலாளி எல்லாம் அடிமையா மாறுறான். 8 மணி நேரம் வேலை உயிரை கொடுத்து போறா, 8 மணி நேரம் வேலை வாங்கினா
எட்டு மணி நேரம் வேலை கிடையாது, 12 மணி நேரம் வேலை, பேங்க் எல்லாமே 12 மணி நேரம் வேலை. இனிமே நேரமே கிடையாதுன்னு மாத்திட்டான். கலெக்டருக்கு தனியாருக்கு விட்டுலாம், கான்ட்ராக்ட் விட்டுலாம்னு சொல்லிட்டான். நிதி ஆயுத பரிந்துரை பண்ணி இருக்கு. 108 செய்யாது, 12 மணி நேரம் வேலை, ஆனா 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சரியா? இவன் 8 மணி நேரம் வேலை சட்டத்தில் இருக்கிறப்பவே 24 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது. 8 மணி நேரத்துக்கு சட்டத்தில் இருந்து எடுத்துட்டா எத்தனை மணி நேரம் வேலை பார்ப்போம்? உயிர் இருக்கிற வரைக்கும் வேலை பார்க்கணும், உயிர் இருக்கிற வரைக்கும் வேலை பார்க்கணும். அப்ப அடிமை காலத்துக்கு திரும்ப வந்துட்டோம். அடிமை காலத்துல எப்படி அடிமைகளை பயன்படுத்தி நிலப்பரப்புகளுக்கோ மன்னர்களுக்கோ மற்ற நிறுவனங்களுக்கோ வேலை பார்க்க அடிமைகளை ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தினாங்க, உயிர் வாழ்றதுக்கு மட்டும் உணவு கொடுத்து பராமரிச்சாங்க. அதே சூழல் தான் இன்னைக்கு நடக்குது. அதே சூழல் தான் இன்னைக்கு 10,000 சம்பளம் நமக்கு எதுக்கப்பட்டது? ஒருவேளை சோறு இல்லாம தண்ணி குடிச்சிட்டு ஒருவேளை சாப்பாடு எடுத்துட்டு போய் தூக்கி பார்க்கறதுக்குதான் அந்த 10,000 பட்டது. ஒரு வரலாறு திரும்பிக்கிட்டு இருக்கு ரெண்டு சைடுமே. ஒரு பக்கம் வேலை நாடுகள்ல 8 மணி நேரம் வேலை வாங்கிட்டு இருக்கிற, 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்க தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க மிருகத்தனமா மாறிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வெஞ்சனமா மாறுறாங்க. அவங்களோட வேலை நேரத்தை குறைச்சி 6 மணி நேரம் வேலை சட்டம் ஏற்றணும், வேலை நேரமா சட்டம் ஏற்றணும்னு ஒரு ஒரு போராட்டம். முதலாளிகளோட லாபத்துக்காக கனிம வளங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் சூறையாடப்படுதுன்னு இந்தியாவில் இல்லை, வெளிநாடுகள் இல்லை, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இதெல்லாம் நடக்காது. ஒரு பக்கம் மக்களோட கண்டனிப்பு போராட்டம், இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு போராட்டம். அமெரிக்கா போன்ற நாடுகள்லயே ட்ரம்ப் போன்ற இயக்க பெயரே வந்து அமெரிக்கர்களுக்கு வேலை உருவாக்குவது வாக்குறுதி கொடுத்து ஜெயிக்க முடிகிற சூழல். இது எதை காட்டுது அப்படின்னா, தொழிலாளி வர்க்கம் தொழிலாளர்களோட பிரச்சனைகள் மேலோங்குது, தொழிலாளர்களுக்கு பெரும் நெருக்கடி இருக்கு. அடிமை சமூகத்தில் இருந்த அந்த நெருக்கடி இன்று தொழிலாளர்களுக்கு அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. மற்ற நாடுகள் எல்லாமே சுதந்திரம் அடைஞ்சது, மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய புரட்சியா அல்லது சமூக மாற்றம் அடிப்படை மாற்றமா நிகழ்ந்தது. ஆனா இந்தியாவில பேசி பேசிய பகத்சிங் மாதிரி நல்ல விஷயம் பேசின ஒன்னு ரெண்டு பேரையும் தூக்கில போட்டுட்டு காந்தி மாதிரி முதலாளிகளுக்கு ஆதரவான ஆட்கள் பேசி பேசி சுதந்திரம் வாங்கினதுனாலதான் நம்ம எல்லாருக்குமே பேசுறதை கேட்கறது கைத்தப்படுறதுக்கு சந்தோஷமா இருக்குது, செயல்படுறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா ரஷ்யாவில வந்து தொழிலாளர் முன்னணி படை மக்கள் செத்துடக்கூடாதுன்னு முன்னணி பண்ணி செத்தா, ஆனா காந்தி இங்க மக்கள் அடிபட்ட உடனே போராட்டம் இருக்கா பண்ணுது, பெரும் எழுச்சியில கிளம்பி வருவா போராட்டத்துக்காக, போய் சொந்த அடிப்பாங்க போராட்டத்தை விசா பண்ணிக்குவாரு. ஒரு எழுச்சியை ஏற்படுத்த விடாம மாயிலேயே நம்ம சுதந்திரம் வாங்கினால என்னவோ நம்ம மக்கள் இன்னமும் அந்த மாயிலே இருக்கும். எவனாவது காப்பாத்திடுவான், சின்ன வளர்ச்சி எவனாவது வருவான், எவனாவது பண்ணுவாங்க. அந்த சூழல்லையே கமல் வந்தாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்லலாம், ரஜினி வந்தாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்லலாம், நம்ம ஏன் கட்சி ஆரம்பிக்கல நம்ம ஒரு பேருக்கு தோணாது. அதுங்களா எந்த விதத்துல நம்ம குறைஞ்சிட்டோம்? ஏன் நமக்கு போராட்ட கூட இல்லையா? ஏன் போராட்ட கூட வரல? கமலுக்கு உள்ள பார்த்து பொங்குறாரு, ஏன் பொங்குறாரு? கருணாநிதி ஆஃப் ஆயிட்டாரு, தேவையில்ல இல்ல வெற்றிடம் உருவா இருக்குது, இங்க இருக்கிறவங்க கூட கூட்டம் மேல இருக்கா, அதனால நமக்கு ஸ்கோப் இருக்குன்னு உணர்றாருல்ல கமல். ரஜினி ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் பேர்லயாவது பேசுறாருல, தன்னோட பட உணர்வுங்கிறதாவது பேசுறாருல. 24 மணி நேரம் வேலை பார்க்கிறேன், என்னோட உரிமையை என்னோட நலனையும் பாதுகாக்கலாம் நானே களத்தில் வரவேண்டாம் சொல்றதுக்கு நமக்கு ஏன் வரல, ஏன் தோணல? ஏன்னா அந்த போராட்ட கூட இங்க விதைக்கப்படல. பேசி பேசி இந்த 60 காலமும் பேச்சு கேட்டு மயங்கி கைத்தட்டி இப்படியே வாழ்ந்துட்டோம். வேமர் சுகவாசியாவே செத்து போயிடலாம்னு தோணுது, ஆனா அது நடக்காது. ஏன்னா அடிமை காலத்துல அவனோட முதலாளியோட லாப வெறிக்காக ரத்தம் சொத்த சொத்த தோடு உரிய உரிய அடிச்சு வேலை வாங்கினா அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இப்பவே நம்ம தோணுடல 24 மணி நேரம் இவன் சொல்றான் கணக்குக்கு 3 கேஸ் எடுத்துட்டு இருக்கிறானே, ஆனா 8 கேஸ், 9 கேஸ் எடுக்கிறோம், 1000 கிலோமீட்டர் ஓடுற வண்டி எல்லாம் இருக்குது. 24 மணி நேரம் ஒருத்தர் டூட்டி ஏறனா 800 கிலோமீட்டர், 900 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் ஓடுற வண்டியெல்லாம் இருக்குது. இது நெருக்கடி தான். இதை ஓட்ட முடியாதுன்னு சொன்னா இன்னைக்கு சோட்டாஸ் போடுறான், நாளைக்கு மாவட்டத்துக்கு 4 குண்டாஸ் ரெடி பண்ணுவான், இஎம்இடிஎம் கூட லத்திய கையில கொடுப்பான்,
வெளுப்பா, முடிவிலேயே வெளுப்பா, வண்டியை ஓட்டிதான் ஆகணும். அப்ப நம்ம வேலை செய்யற சூழல் வரும், அந்த நிலைக்கு போகக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நம்ம அரைக்கோள் எடுக்கிறோம். நாங்க இப்படி பேசிக்கிட்டு மட்டுமே இருக்க மாட்டோம். விரைவில் உள்ள கொண்டு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தேவையை எங்களால நடத்த முடியும். சவால் விட்டு சொல்றோம். ஏன், எந்த அடிப்படையிலன்னா, இங்க பிஹெச்டி செஞ்சில் படித்த சோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு அடிமையா வச்சுக்கிறதுக்காக ஆந்திராவில் கூட்டிட்டு போய் கொஞ்சம் பேருக்கு இந்த எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் தெரிவி கொடுத்துருக்க. நீ வெளிய போ, தமிழக அரசு ஜிவிகைஎம்ஆர்க்கு கொடுத்த பணத்தை கொடு. 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் ஜிவிகைஎம்ஆர்ஐ நடத்தினதை விட சிறப்பா இந்த சேவையை நடத்தி காட்டும். நடைமுறைப்படுத்தி காட்ட முடியும். வேற நாடா இருந்தா, இது இந்தியா, இங்க நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த மாதிரி பேசியாவது கை தட்டிக்கலாம், ஆனா நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாராக முடியும். அதை நம்ம மனசுல உறுதி ஏற்றுக்கிட்டு அத்தகைய போராட்ட களத்துக்கு நம்ம தயாராகணும். நம்ம தயாராகிட்டோம்னு சொல்றதுக்காகதான். ஏன்னா நம்ம இந்த பத்திரிகை போராட்டத்துக்கான தயாரிப்பு வந்து சாதாரணமாக நடக்கல. இரவு பணியை பார்த்துட்டு போஸ்டர் ஓட்டினது, டியூட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இங்க டியூட்டிக்கு வந்திருக்கிறது. 24 மணி நேரம் டியூட்டியை பார்த்துட்டு தூக்கத்தை தொலைச்சிட்டு அங்கிருந்து இங்க வந்து இப்ப 5 மணி 6 மணி வரைக்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது. இது எல்லாமே எது, எதுக்காக? ஒரு சண்டைக்கான தயாரிப்பு. ஒரு தயாரிப்பு எவ்வளவு பெரிய, எவ்வளவு தீரிய, எவ்வளவு தீவிரமா இருக்கோ சண்டை அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்னு உணர்த்தோம். நம்ம அத்தகைய தயாரிப்புகளுக்கு இருக்கிறோங்கிறத இந்த அரசுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம அறிஞர்கள். அந்த வகையில நம்ம வெற்றியும் பெற்றிருக்கிறோம். முத்தமிழ் தொழிலாளர்கள் வந்துட்டா டெலிவிஷன் எதிர்பார்த்த இடத்துல சேர் பற்றாத அளவுக்கு நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கும் பர்மிஷன் தர முடியாதுனாங்க. இதுல சொன்ன மாதிரி, தர்மபுரியில சொன்ன மாதிரி, இந்த இடத்துக்கும் பர்மிஷன் தர முடியாதுன்னு சொன்னாங்க. அதை முறியடிச்சிருக்கோம். போராட்டிகளும் வெற்றி பெறுவோம். ஒற்றை வாசகம், இதை ஒன்றையே நம்ம குறிக்கோளாகவும் நம்மளோட உயிர் மூச்சாவும் விளக்கமா வச்சுக்கிட்டு 2014 ஜனவரி 8 இருந்து இன்னைய வரைக்கும் நம்மளோட உரிமைகளை பெறலனாலும் இருக்கிற உரிமைகளை பாதுகாத்துட்டு இருக்கிறோம். நலன்களை பெருசா பெற்றதுனாலும் சிறிது சிறிதா உறுதி செய்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நாம் இன்று வரை வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டேதான் இருக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஸ்ட்ரைக் அறிவித்தா, தொழிலாளி வங்கியை நிறுத்தினா, அத தலைமை என்ன பண்ணிச்சு, ஸ்ட்ரைக் வித்ரா பண்ணிருச்சு. ஜேசிஎல் முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது, ஜாஸ்மின் மேடம் முன்னாடி நமக்கு தீபாவளி, முதல் தீபாவளி, இரண்டாவது தீபாவளிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒப்பந்தம் போறா, டோட்டல் செட்டில்மெண்ட் போடு, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தொகைக்கு ஒப்பந்தம் போடு. அந்த ஒப்பந்தத்தை வச்சு மறுபடியும் மீண்டும் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு அவனோட பணி முடிந்து வீட்டுக்கு திரும்புற காலத்துல கொடுக்கக்கூடிய பிஎல்இயும் பிஎஃப் பணத்தையும் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இந்த வீணா போன கையாளாகாத சங்கம் என்ன பண்ணுச்சு, அமைச்சர் சொல்றானு கேட்டுக்கிட்டு கிளம்பி போனது. அமைச்சர் விஜயபாஸ்கர் கூப்பிடுறாரு, நாங்க அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துக்கிறேன்னு போனாங்க. என்ன ஆச்சு, தெருவில் நிறுத்தப்பட்டாங்க. நம்ம பல தோழர்களுக்கு கேள்வி இருக்கோம், அரசியல்வாதிகளை போய் பார்க்கலாம், அரசியல்வாதிகளை நம்பி ஏதாவது பண்ணலாம், அரசியல்வாதிகளோட ஆதரவை திரட்டலான தெருவில் நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லா கலருக்கும் கட்சி கொடியும் போயிடுச்சு, எல்லா கலர்லையும் கட்சி கொடி போயிடுச்சு. என்ன அயோக்கிய பயலாவது இறங்கி உங்களுக்கு ஆதரவு தரோம், உங்களுக்கு உங்க போராட்டத்துல நாங்க கலந்துக்கிறோம், எங்க கட்சிக்கு இவ்வளவு உறுப்பினர் இருக்காங்க, அத்தனை பேரும் உங்க போராட்டத்துக்கு வருவாங்க, இல்ல உங்களுக்கு ஆதரவு போராடுவாங்க எவனாவது சொன்னானா? எவன்கிட்ட போய் ஆதரவு கேட்டீங்க, என்ன நடக்க போகுது? ஒரு ஆணையும் புரிஞ்ச முடியாது. அதனால அமைச்சரோட பேச்சை நம்பி போய் வீணா போன டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஊழியர்கள் மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்ம சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் நமது நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சட்ட ரீதியா 8 மணி நேர வேலைக்கு உயர்நீதிமன்றத்துல வழக்கு, ஒரு பெரிய வழக்கறிஞரை வச்சு வழக்கு நடத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். 20 நேரத்துல 25% கூடுதல் சம்பளம் தரணும். 8 மணி நேர வேலையில பரிசீலனை பண்ணணும். இந்த தொழிலாளர்களுக்கு அலவன்ஸ், அவங்களுக்கான விலைவாசி குறியீட்டை அடிப்படையா வச்சு அலவன்ஸ் கொடுக்கணுங்கிற அந்த கோரிக்கைகளுக்கு கடந்த 10ஆம் தேதி இறுதி வாய்ப்பு நிர்வாகத்துக்கு கொடுத்து நீதிமன்றம் அவங்களுக்கு வாய்ப்பளித்தது. அவை வந்து இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, 17ஆம் தேதிக்கு வாய்ப்பு வாங்கிட்டு போயிருக்கான். அதன் பிறகும் அவன் இது வரைக்கும் ஒரு பதில் பண்ணுவ கூட போடல.
தொழிலாளர் நீதிமன்றத்தில் நமது ஒரு தோழர் கதிரேசன் அவர்கள் வந்து நிர்வாகம் ஒருபோதும் இதுக்கு பதிலளிக்காது, இந்த தொழிலாளர்களுக்கு இந்த ஆணையை நிறைவேற்றணும்னு பேசியிருக்காங்க, நீதிபதியும் அதுக்கு உத்தரவு போடுறதா இருக்காங்க. அந்த உத்தரவு தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு மட்டுமே வரணும் சேரும். அதுக்காக தான் ஐடி கார்டு சமா முக்கியத்துக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஐடி கார்டு இவ்வளவு காலதாமதம் ஆகுதுன்னா தொழிற்சங்க உறுப்பினருக்காக மட்டுமே அந்த பணபலன்களை கேட்டு வாங்கணும். பணபலன்கள் எல்லாருக்கும் வரும், அதோட அரியர் தொகை தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு வரணும். 100 ரூபாய் சந்தா பணம் கொடுத்து போராட்டத்துக்கு வந்து மாச கூட்டம் நடத்தி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறவனும் நம்மளை பார்த்து வியாக்கியானம் பேசி கேலி பேசிட்டு இருக்கிறவனும் ஒரே பலனை அனுபவிச்சிட கூடாதுங்கிறதுல தொழிற்சங்கம் கவனமா இருக்கு. அதனால இந்த கால இந்த ஐடி கார்டுக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக சட்ட ரீதியா நடக்கக்கூடிய 8 மணி நேர வேலை, டிஏ இரவு நேர பணிக்கு கூடுதலான சம்பளம், இந்த விஷயங்கள் விரைவில் நடந்துவிடும். 4800 போனஸா இன்சென்டிவா நம்ம தொழிலாளர்களே சங்கம் ஒரு சரியான ஒப்பந்தத்தை போடல, சங்கம் தொழிலாளர்களுக்கு சரியா எதையும் பண்ணலைன்னு ரொம்ப ஒரு இலக்காரமாகவும் ஏளனமாகவும் பேசின ஒரு விஷயம் 4800 ரூபாய் போனஸா இன்சென்டிவ் வாங்குறது. அதுக்கு முடிவு கட்டி வர 24ஆம் தேதி சேலம் தொழிலாளர் நீதிமன்றத்தில் என்னைக்கு தீர்ப்பா தீர்ப்பு சொல்ல போறோம் அல்லது அன்னைக்கே தீர்ப்பாங்கிற நிலையை நமது தொழிற்சங்கம் செட்டிப்பட்டிருக்கு. அந்த 4500 ரூபாய்க்கு இன்சென்டிவ் தான் பேர் வச்சு UK Tamil தொழிலாளர்கள் GVK EMR நிர்வாகத்தாலையும் தமிழக அரசாலையும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அந்த தொழிலாளர்களுக்கு இன்னொரு 4800 ரூபாய் கொடுக்கணும்னு நீதிபதி கடுமையா எச்சரித்து இந்த நிர்வாகத்தை வெளியேற்றிருக்காரு. தீர்ப்பு அது என்னைக்குன்னு தெரிய வரும். இது சட்ட ரீதியான விஷயம். 112 தொழிலாளர்களை தொடங்கி திருநெல்வேலி மாவட்ட தொழிலாளர்கள் வரைக்கும் அவனோட ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு தொடர்ந்து ஆளாக்கிட்டு இருந்தோம். நம்ம தோழர்கள் எல்லாருமே இந்த லெட்டரை எப்படியாவது நடத்த முடியாதா, இந்த என்கொயரியை எப்படியாவது தடுக்க முடியாதான்னு பேசிட்டு இருந்தாங்க. அவன் என்கொயரிய அது ஒரு கேவலத்திலையும் கேவலம்னு ரெண்டு இடத்துல அசிங்கப்பட வச்சோம். ஒண்ணு தட்டி தூங்கி தேசிய முன்னிலையில தோழர் சந்திரன் அனைத்து தொழிலாளர்களுக்குமான வழக்கை நடத்தி அந்த வழக்குல யாருக்கெல்லாம் பரிமிஷம் கொடுத்தோம்னா கேட்டிருந்தாரோ அத்தனை பேருக்கு தள்ளுபடி பண்ணி வேலை வழங்குறதுல அந்த நிலையை எட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 தொழிலாளர்களுக்கு ஆடு வந்துருச்சு. அடுத்த போராட்டம் தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி அதற்கான போராட்டம் ஓரிரு நாட்கள் இருக்கும். இன்னொரு இடம் சித்தயக்குனர் அலுவலகம் முன்னாடி உனக்கெல்லாம் மனசாட்சியா இந்தியா நீ அதிகாரியான்னு கேட்டாரு சித்தயக்குனர். இவன் வண்டி நிறுத்திட்டு போனது எப்படி தப்போ அதே போல அவன் வண்டி நிறுத்த வச்சது தப்பு, இவனவரை நீ பெரிய குற்றவாளின்னு சித்தயக்குனர் முன்ன சித்தயக்குனர் அவர்களை திருப்பி திருநெல்வேலி மாவட்ட தொழிலாளர்கள் 12 பேருக்கு வேலை போட வச்சாங்க. அந்த வேலை போடவுக்கு கூட வச்ச விஷயத்துல நம்ம தோழர்கள் வந்து இந்த லெட்டரை எழுதி கொடுத்துருக்கோம் இப்படி பதில் போட்டான் அவருக்கு வேற மாவட்டத்தில் வேலை ஓடுறாங்க முறப்பாடு இருந்தது. அதுவும் நமக்கு சாதகமாகவே இருந்தது. ஒரு 18-1 செட்டில்மெண்ட் நிர்வாகத்தோட போடுங்க அது உங்களுக்கு சுமூகமா இருக்கும்னு அரசாங்கம் ஒரு முறை நமக்கு வலியுறுத்தியது. 18-1 செட்டில்மெண்ட் இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த செட்டில்மெண்டையும் இந்த நிர்வாகத்தோட போட்டாலும் அது வெறும் காகிதம். இந்த நிர்வாகம் வந்து நிர்வாகம் இல்ல, இது என்ன பெரிய மன்னாரம் கம்பெனியான்னு கேட்பான். மன்னாரம் கம்பெனியை தூக்கி போட்டு GVK EMR போட்டிருந்தோம் அந்த இடத்துல. அவ்வளவு கேவலமான கேடுகட்ட ஒரு நிர்வாகம் GVK EMR நிர்வாகம்னு சொன்னோம். படித்தவங்க பெரிய அதிகாரிகள் இருக்காங்க இப்படிலாம் பேசக்கூடாது நம்மளை சொன்னாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 18-1 செட்டில்மெண்ட் போட்டோம். 18-1 செட்டில்மெண்ட் இல்லாததான் அவங்களுக்கான லெட்டர்ல அனுப்பினா அதை எடுத்துக்கொண்டு போய் காத்தோம் இப்ப ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னாங்க. இவனுக்கு மனுஷனுங்களே இல்ல, அவனுக்கு என்னுடைய ஆதிச்சு சொல்லவே விட மாட்டேன். அது GVK EMR நிர்வாகம் எது பண்ணினாலும் அது 108-ஆம் தொழிலாளர்களுக்கு சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் வலு சேர்க்கும் விதமாக நமது அரசியல் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் கம்யூனிச பாடசாலையாக மாற்றப்படணும்னு சொன்னாங்க. கம்யூனிச சித்தாந்தத்தில் உடன்பாடு இல்லாத பல தொழிலாளர்கள் COT தொழிற்சங்கத்தில் 108-ஆம் தொழிலாளர் நலனுக்காக இந்த தொழிற்சங்கம் செயல்படுது. அந்த அடிப்படையில் நான் உறுப்பினராக இருக்கிறேன்னு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் செயல்பட்டு இருக்க இந்த சங்கம் அந்த அமைப்போட சிவிஐ சித்தாந்தத்தை நிர்வாகம் என்ன பண்ணனாலும் அது தனக்கு சாதகமா எடுத்துக்கணும், சாதகமா மாத்திக்கணுங்கிற சூழலை உருவாக்கி அவன் நம்மளை அடைக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் பண்ண அத்தனை விஷயங்களையும் இன்னைய வரைக்கும் நமக்கு சாதகமா மாத்திக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில திருநெல்வேலியோட அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தி காட்டணும். அடுத்ததா பணியிட மாறுதல். அந்த பிரச்சனை ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. அதை தீர்க்கிறதுக்கு லெட்டர் கேட்டோம். தொழிலாளர்களோட போதிய ஒத்துழைப்பு வந்து ஆவண ரீதியா 108-ஆம் தொழிலாளர்கள் கிட்ட 1% கூட இல்லாத காரணத்தினால நம்ம ஜெயிச்ச பல விஷயங்களை சரியா நடைமுறைப்படுத்த முடியாம போனது முதல் ஒப்பந்தத்திலிருந்து.
முதல் ஒப்பந்தம் முதல் ஸ்ட்ரைக்கு நம்ம போட்ட அந்த ஒப்பந்தத்தில இருந்து இன்னைய வரைக்கும் நம்ம பேசி போராடி வாங்குற உரிமைகளையும் நலன்களையும் சரியாக நடைமுறைப்படுத்த முடியாததுக்கு காரணம் ஜிவிகேஎம்ஆர் நிர்வாகம் இல்ல, முன்னேற்ற ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களாகிய நாம். ஏன்னா ஆவண ரீதியா நம்ம 1% கூட தயாரா இல்லை, அதுக்கான முன்னெடுப்புகளை நம்ம முன்னெடுக்கிறது இல்ல. அந்த விதத்துல நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் பணியிடமாறுதல் டிரான்ஸ்பர் கொள்கையை வந்து சரியா நடைமுறைப்படுத்த முடியாம போயிடுச்சு. இதையெல்லாம் முறியடிக்கிறதுக்கு ஜிவிகேஎம்ஆரோட தாக்குதல இந்த கொத்து கொத்தா டெர்மினேஷன் போடுறதையும் தப்பு தப்பான என்கொயரி முறையை ஒழிக்கிறதுக்கும் நம்ம நடைமுறைப்படுத்தின விஷயங்கள் தான் கன்னியாகுமரி முதல் கோட்டையை நோக்கி கையெழுத்து இயக்கமும் பொதுமக்கள் நல்லுறவு கமிட்டியும் 108 ஆம்புல தொழிலாளர்கள் பொதுமக்கள் நல்லுறவு கமிட்டி நடத்தி அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம தொழிலாளர்கள் மத்தியிலே கடுமையான ஆட்சேபனை இருந்தது. பணம் ஸ்பாட்டில் செருப்பாராடிக்க ஒப்பந்து பேசணும், பணம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு தொழிற்சங்கத்தை வலியுறுத்தி பொது வெளியில பேசக்கூடிய ஒரே தொழிற்சங்கம் 108 ஆம்புல தொழிலாளர் சங்கம் தான். தொழிலாளி வர்க்கத்தோட நேர்மை என்கின்ற ஒற்றை குளத்தை சிதைச்சுதான் இந்த அமைப்பு இப்படி சீகட்டு கிடக்குது. ஒவ்வொரு தொழிலாளியும் நேர்மையா இருக்கணும்னு சகாயம் நேர்மை 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 வலியுறுத்தி இன்னைக்கு எந்த தொழிலும் இல்லாம உட்கார வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரியும் பிஓல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே நேர்மையா இருந்தாரா இந்த சமூகம் ஏன் சீரழியும் போது 108 தொழிலாளர்கள் ஒப்பந்தத்துல ஒரு வரி கூட எழுதப்படாம அவனுக்கு அரசாங்கம் கொடுத்த குறைந்த தொகை கூட கிடைக்காம ஏன் நடத்துறவங்க கண்டிட்டு இருக்க போறான். ஆக இங்க நேர்மை சிதைக்கப்பட்டால் சமூகம் சீரழிந்துவிடும். சமூகம் சீரழிந்தால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அரசு பள்ளியிலேயே படிக்க வைக்கிற சூழல் இருக்கு. நீங்க எல்லாம் படிச்சு வந்தா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போயிடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த அரசு வேலையை 11 மாசங்கிற ஒப்பந்தத்தை போட்டு காலி பண்ணிட்டான். வேலை இல்லைன்னா என்னாகும், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல வேலை இல்லைன்னா கத்தி காட்டி மிரட்டுறான், பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடறான். அங்க வந்து சொத்து சேர்க்கிற கலாச்சாரம் இல்ல, நகை போட்டுக்க மாட்டான், மொத்த மொத்தமா கையில போட்டுக்க மாட்டான், பாக்கெட்ல பேங்க் பேலன்ஸ் வைக்க மாட்டான், பாக்கெட்ல நிறைய பணம் வச்சுட்டு சுத்த மாட்டான். அப்பப்ப சம்பாதிச்சு ஜாலியா செலவு பண்ணுவாங்க நினைக்கிறேன். $10, $100, $50 இருக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருவான், உயிர் தப்பிச்சுக்குவான், இல்லைன்னா பழுத்தெடுத்துறாங்க. ஆனா அங்கேயுமே அவன் நிலவரியா காட்டிட்டு இருக்கான். ஆனா அது வேலை இல்லாத சூழல்னால எனக்கு சாப்பிடறதுக்கு கூட பணம் இல்ல, நீ வேலைக்கு போற உன்கிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை கொடுத்துட்டு போறான்னு கத்தியும் துப்பாக்கியும் காட்டி மிரட்டான். வெறுப்பின் உச்சத்துக்கு போனா ஸ்கூல் பொண்ணு துப்பாக்கி எடுத்து சொல்றா, பொதுமக்கள் அதிகமா இருக்க இடத்துல லாரி ஏற்றி கொள்றா. இது எல்லாத்துக்குமே காரணம் உளவியல் ரீதியான மனச்சேவு மனப்பிறவு, அதுக்கு காரணம் வேலையில்லா திண்டாட்டம். 54 மார்பளவு கொண்ட மோடி லட்சக்கத்துக்கு வேலை கொடுத்த நாட்டோட வளர்ச்சி உச்சத்துக்கு கொண்டு போறாரு. டெலிகாம் டெலி சர்வீஸ் இருக்கு இல்லையா, சிம் கார்டு இருக்கிறான, சிம் கார்டு வெளிய வந்தா வேலை இல்லாதவன் எனக்கு செல்போன் வேணும், நானும் சாப்பிடணும், நல்ல துணி போடணும்னு கழுத்தருக்கு போட்டு பணத்தை போயிட்டு போயிடுவா. ஒண்ணும் பண்ண முடியாது, அதுதான் சமூக சீர்கேடு. நாளைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்லா படிக்க வைக்கணும்னு இன்னைக்கு தெருவில் உட்காந்து போராடி நல்ல சம்பளம் கேட்டுட்டு இருக்கோம். அவன் படிப்பா, படிச்சு வந்ததுக்கு அப்புறம் வேலை கிடைக்கலன்னா குற்றவாளியா மாறிடுவான். இந்த போராட்டம் இந்த பட்டினி போராட்டம் வெறும் எனக்கான போராட்டம் மட்டும் இல்லை, சந்ததிக்கான போராட்டம், சந்ததிக்கான போராட்டம். அது இந்த சமூகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் நம்ம இங்க கட்டிட்டு இருக்கிறோம். 108 ஆம்புல தொழிலாளர்கள் மட்டும் போராடல, மருத்துவத்துறையில வந்திருக்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்து அரசு துறைகளுக்கும் வரப்போகுது, வேலை வாய்ப்பு இல்லாம போகுது. வேலை வாய்ப்பு இல்லைன்னா சமூகம் சீர்கிடும், சமூகத்துல சீர்கிட்டா அந்த இளைஞனும் அங்க படித்தவனும் குற்றவாளியா மாறுவான். இங்க ஒட்டுமொத்த நம்ம சொல்லிட்டு இருக்கிற மானம் ஈனம் கலாச்சாரம் தற்பெருமை தமிழன் எல்லாமே சிதைக்கப்பட்டுரும். அப்ப இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா தொழிலாளியோட உரிமைகள் மீட்டெடுக்கணும். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் சமூகத்துக்கான நேரம் என ஒரு மனுஷனுக்கு ஒதுக்கப்பட்டுச்சுன்னா
வேலை பார்த்துட்டு ஓய்வு எடுத்துட்டு இந்த சமூகத்துல எங்க சீர்கேடு நடக்குது அதை தட்டி கேட்கணும், அதை சரி பண்ணணும்னு ஒவ்வொரு மனுஷனும் களத்துல இறங்கினானா இந்த சமூகம் சீர்படுமே தவிர, கண்டவளா கட்சி ஆரம்பிச்சு கண்டவளா ஆட்சியை முடிச்சு இந்த ஒரு ஆணியும் புரிந்த முடியாது. இதை சொல்றதுதான் நமக்கு கூட்ட போடுறது, அதுக்குதான் இந்த பட்டினி போறாங்க. இதை நீங்க எப்படி நடத்தும் காட்டுவீங்கன்னு கேட்கலாம். வெறும் 4000 பேர் இருக்கக்கூடிய ஒரு துறையில ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு சங்கத்தை நேர்மையா தான் நடத்தினோடனே 100 பேருக்கு மாவட்டத்துல வேலை பார்த்து 100 பேர் வேலை பார்க்கக்கூடிய மாவட்டத்தில் 10 பேர்த்த லஞ்சம் வராம தடுத்து நிறுத்திக்கிட்டான். எந்த கட்டி சொல்லுவோம், 10 பேர் தடுத்து நிறுத்திக்கிட்டான். எந்த கட்சியாவது எந்த கட்சியாவது என் கட்சிக்காரன தண்ணி அடிக்க கூடாது சொல்லியிருக்கேன், தம் அடிக்க கூடாது சொல்லியிருக்கேன், லஞ்சம் வாங்க கூடாது சொல்லியிருக்கேன், இதை பண்ண சொல்லியிருக்கேன், அதை பண்ணி எந்த வேலையா சொல்ல முடியுமா, எந்த கட்சிக்காரனாவது எந்த ஆட்சியாளனாவது சொல்ல முடியுமா, முடியாது. ஆனா மார் தட்டி சொல்லிட்டு முடியும். சமூக சீர்கேடுக்கு காரணமான நேர்மையை சிதைக்கக்கூடிய அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய குணத்தை 100 பேர்த்து என்னால் கொண்டு வர முடியாது, முடியாது. 10 பேர்த்து சொல்லியிருக்க, 10 பேர் மாத்திருக்க, 10 பேர் நெஞ்ச நிறுத்திக்கிட்டு கன்னியாகுமரியில போராட்டம் வச்சாலும் வருவான், எடாமிஸ்ல போராட்டம் வச்சாலும் வருவான், கோட்டையில நாளைக்கு துப்பாக்கி சூடு நடத்தாலும் வந்து நெஞ்ச நிறுத்திட்டு நிற்பான். அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கியிருக்கோம். இதுதான் தொழிலாளி வர்க்கத்தோட அரசியல். இந்த அரசியலை அமல்படுத்தினா இந்த சமூகம் நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா இது சீர்கெட்டு போகும். இந்த தொழிலாளி வர்க்கம் தன்னோட நலனுக்கும் தன்னோட எதிர்கால சந்ததிக்காகவும் கட்டாயம் இந்த ஜீவிகரிய மரையை வெளியேற்றி இந்த சேவையை திறம்பட செயல்படுத்துறதுக்கு ஒவ்வொரு கவனமும் செயல்படுங்கிறத நிரூபிக்கிறதுக்குதான் 108 தொழிலாளர்கள் பொதுமக்கள் நல்லுறவு கமிட்டியை தெரு தெருவா கிராம கிராமமா நடத்தி பிரச்சனை எனக்கு இவ்வளவு இருக்கு, இதை தாண்டி நான் உங்ககிட்ட வர சேவை ஒன்னது பணம் ஒன்னது, எவனோ ஒருத்தன் திருடிட்டு போறான் எனக்கு சம்பளம் வரலங்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல, உனக்கு சேவை நடக்கிறதும் பிரச்சனை. வா தெருவுக்குன்னு பொதுமக்களை அழைச்சிட்டு இருக்கோம், பொதுமக்களை அணிதிரட்டிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில பொதுமக்களையும் 108 ஆம்பளை தொழிலாளர்கள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் அணிதிரட்டி ஜனவரி 8, 2013 எப்படி 108 ஆம்பளை தொழிலாளர் சங்கத்தை தமிழகம் முழுக்க அடையாளப்படுத்தோம் அதே முழக்கத்தோடு. எனக்கு முன்னாடி பேசின விழுப்புரம் தோழர் சொன்னாரு 2000 அந்த ரஷ்ய புரட்சியில நவம்பர் மாசம் 17வது வருஷம் 7ஆம் தேதி அது எனக்கு நினைவுபடுத்தும் சொன்னார் இல்லையா, 2007 17வது வருஷம் நவம்பர் மாசம் அரைக்கு ஒரு விடுக்கிறோம், ஜனவரி 8 மீண்டும் வேலை நிறுத்தம். அந்த வேலை நிறுத்தம் எங்களோட சம்பள உயர்வுக்கும் சீரல் பலத்துக்கும் இந்த மாதிரி அடிப்படை அடி அப்பட்டமான அடிமைத்தனத்துக்கான மட்டும் இருக்காது, ஒட்டுமொத்த தமிழக தொழிலாளிக்கான பிரிவுகளுக்கான அரசு ஒரு போராட்டமா இருக்கும். அதை தோற்றி நாங்கள் போராட போறோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி ஓகட்டும் புரட்சி வெள்ளட்டும் தொழிலாளர் புரட்சி என்று கூறி இருவரைய நன்றி கூறுவது. போராட்டம் ஆரம்பிக்க தருணத்தில் இருந்த போது திரைப்பட வீரர் கௌதமன் அவர்கள்